सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नम वागीशा ये वदने लक्ष्मी ये च वक्षसी यस्यास्ते हृदय संविद तम नृसिंह अहम भजे जन्मादस्य यतोन्वयाद इतरतश्चाथेष्विज्ञस्वराट तेने ब्रह्मकृदा आदि कव मुख्यंति यूर तेजो वारीमृता यथा विनम यसर्गो मृषा स्वेन सदा निरस्तुहक सत्यं परं धीमहि <clears throat> ब्रह्मण्यस्य परं दैवम् ब्राह्मणाः किल ते प्रभो विप्राणां देवदेवानां भगवान् आत्मदैवतम् त्वत्तः सनातनधर्मो सनातनो धर्मो रक्ष्यते तनुभिस्तव धर्मस्य परमो गुह्यो निर्विकारो भवान् मतः तरन्तिः अञ्जसा मृत्युं निवृत्ता यदनुग्रहात् योगिनः स भवान् किं स्वित् अनुगृह्येत यत्परैः यं वै विभूतिः उपयाति अनुवेलमन्यैः अर्थार्थिभिः स्वशिरसा धृतपादरेणुः धन्यार्पिताङ्घ्रितुलसी नवधामधाम्नः लोकं मधुव्रतपतेः इव कामयाम सनत्कुमारर्गळ् வைகுண்டத்துக்கு வரும் பொழுது ஜெய ஜெய விஜயாள் தடுக்க அவளுக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்க பகவான் அங்க வந்து அனுகிரகம் பண்றார் அனுகிரகம் பண்ணேன்னு சொன்ன உடனே யாருக்கு அனுகிரகம் பண்ணார்னா ஜெய விஜயாளுக்கு அனுகிரகம் பண்றேங்கிறார் நீங்க கொடுத்த தண்டனை ரைட்டு தான் ஆனா அவ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் இங்க வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் என்னுடைய அனுகிரகம்ங்கிறார் தண்டனையும் ரைட்டுன்னு சொல்லி அனுகிரகமும் பண்றேன்னு சொன்னா இந்த அர்த்தம் புரிஞ்சுக்க முடியல சனத்குமார் அவர்களுக்குங்கிறார் பே எங்களுக்கு ந வித்மா எங்களுக்கு புரியல அஹ் ஒண்ணு மாத்திரம் தெரியறது எங்களை வசத்தி வச்சு அதாவது உங்களுடைய ஸ்தோத்திரங்கள்னால என்னுடைய திருவடி தூசிக்கு வந்து ஒரு பெரிய மகிமை ஏற்பட்டிருக்கு அதனாலதான் அஹ் விரக்தமாபி மாம் ஸ்ரீஹீனத் தியஜத்தின் நான் ராகத்தோட இல்லாமல் இருந்த பொழுதிலும் வைராக்கியத்தோட நான் இருக்கும் பொழுதே நமே துவேஷ்யோ அஸ்தி அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது ஸ்ரீ என்னை விட்டு விலகாம இருக்கான்னா அதுக்கு காரணமே உங்களை போல இருக்கிறவாள் எல்லாம் என்ன சோத்திரம் பண்றதுனால உங்களுடைய கால் தூசியினால அப்படின்னு சொல்றச்சு அதை மாத்திரம் வந்து இல்லைன்னு வந்து தளக்கிறா சனத்குமாரர்கள் லக்ஷ்மி அங்க வந்து உங்கள உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறா உங்களை விட்டு விலகாமல் இருக்கா உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் அஞ்சசா மிருத்தியம் யாந்தி யோகினாக எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிருத்தியும் தரந்தி நாங்க வந்து இந்த இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிற விஷயத்த நாங்க தாண்டோம்னா அது வந்து விஷ்ணுனுடைய அனுகிரகத்தினாலதான் அப்போ எங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மகிமை வருதுங்கிறது எப்படி இது வந்து ஒட்டி வருமானு கேக்குறேன் இது கிம்ஸ் இது அனுகிரகியத்தை யாரு யாருக்கு அனுகிரகம் பண்றது உங்களாலதான் எங்களுக்கே ஒரு பெரிய அனுகிரகம்ங்கிறது இருக்கும் பொழுது உங்களாலதான் இந்த சனாதன தர்மமும் ரட்சிக்கப்படுகின்றது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த தர்மத்துக்கு ஒரு கேடு வரும் பொழுது ஒரு ஒரு குலைவு வரும் பொழுது அப்போ பகவான் தன்னுடைய பலவிதமான சரீரங்கள்னால அவர் வந்து ஒரு ஒரு அவதாரம் எடுத்து அந்த தர்மத்தை திருப்பியும் நிலைநாட்டுறார் அது எந்த ஒரு அவதாரமாக வந்தாலும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்க உங்களுக்கு மகிமையை தேடித்தரோம்னு சொல்றது நியாயமானு கேக்குற கிம்சிது அனுகிரகேதி இந்த லக்ஷ்மிய சொல்லும் பொழுது யா தாம் விவிக்த ந ஆத்ரியது பரம பாகவத பிரசங்கா என்னமோ லக்ஷ்மி வந்து உங்கள அப்படியே விரக்தனாக இருந்த பொழுதிலும் என்னோடையே இருக்காவ அப்படின்னு சொல்லும் பொழுது அவளை நீங்க வந்து சட்டப்படுத்தலையேங்கிற ந ஆத்ரியது பரம பாகவத பிரசங்கா சத்துவம் திஜானுபத புண்ணிய ரஜ புனீத லக்ஷ்ம கிம் அகாஹா பக பாஜன எந்த பகவான் தாம் அனுவர்த்தமான விவிக்த சரிதைகி விவிக்தன சுத்தமான ஒரு அஹ் சேவகத்தினால சேவையினால லக்ஷ்மி உங்கள அனுவர்த்தமானா பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கா சேவமானா தினந்தோறும் பகவானை சேவை புரியக்கூடியவளாக இருக்கும் லக்ஷ்மி சோ விவித்த சரித்தைகி விசுத்தைகி பரிசரணைகி நல்ல சுத்தமான சேவ சேவைகள்னால அணுவர்த்தமானாம் பின்தொடர்ந்து வரக்கூடியவள் சேவமானாமபி அப்படி சேவபுரியவளாக இருந்தபொழுதிலும் அந்த லக்ஷ்மியை ந அத்தியாத்ரியது நீங்க ந அதிவ ஆத்ரித்தவான் பகவான் வந்து அவளை ஒண்ணும் பெருசா கொண்டாடல அதாவது இத எப்படி எடுத்துக்கணும்ங்கிறதுக்கு சொல்றேன் அதான் லக்ஷ்மி வந்து இப்படியே பின்னாடியே இருந்துட்டு இருக்காரு அவர் மாட்டுக்கு கண்டுக்காத போறாரோ அப்படின்னு இல்லை அந்த இடத்துல லக்ஷ்மியினால வரக்கூடிய அந்த விபூதி செல்வங்கள் அத வந்து அவர் பெருசா எடுத்துக்கல ஏன்னா லக்ஷ்மிக்கு அந்த விபூத்தியே பகவானுடைய ஒரு பிரசன்ஸ்னாலதான் பகவான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சகல கல்யாண குணங்கள் அந்த செல்வம் பகங்கிற அதுக்காக தான் பக பாஜன பகபாஜனஹ்கிறச்சே பகங்கிறது ஆறு குணங்கள் உண்டு ஐஸ்வர்யசிய சமக்ரஸ வீரியசிய யசசா ஞான வைராக்கியோகோ செய்வ ஷண்ணாம் பக இதி ஈரணா இந்த ஆறு குணங்களுக்கு தான் பகன்னு பேரு அதனால பகவானுக்கு பகவான் பகஹா அச அஸ்தி இந்த ஆறு குணங்கள் என்னன்னா சமக்கிரமான ஐஸ்வர்யம் முழுமையான ஐஸ்வர்யம் விபூதி பகவான்ட்ட இருக்கிறதுனாலதான் லக்ஷ்மிய அந்த அந்த பகவானுடைய சக்தியினுடைய பிரதிபலிப்பாக பரிசானிபிகேஷனா சொல்றோம் பகவானுக்கும் லக்ஷ்மிக்கும் அங்க வந்து வித்தியாசமே கிடையாது அவளை பெருசா நினைக்கலன்னா தன்னிடத்துல இருக்கக்கூடிய சக்தி இது தன்னிடத்துல இருக்கக்கூடிய செல்வம் இது அத வந்து தன்னிடத்துல இருக்கேன்னு சொல்லி பெருமிதப்படல பகவான்னு எடுத்துக்கிறான் நான் அப்படி எடுத்துன்னு இருக்கேன் வேற எப்படியாவது புரிஞ்சதுன்னா பாருங்க ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய வீரியமும் அவருக்கு இருக்கு ஏராளமான வீரியம் யசஸ் புகழ் ஸ்ரீஹி இந்த வெல்த் மெட்டீரியல் வெல்த் ஞானம் வித்யாலக்ஷ்மி வைராக்கியம் ஆறு விதமான செல்வங்கள் இருக்கிறதுனால இந்த ஆறதான் தான் நம்ம வந்து பகான்னு சொல்றோம் துவம் பக பாஜனகா உங்கள்ட்ட இது எல்லாமே இருக்கிற காரணத்தினால நீங்க வந்து அவ அவ சேவை புரிஞ்சா கூட லக்ஷ்மிய பெருசா நீங்க வந்து கண்டுக்கல அப்படின்னா தன்னுள்ள ஒன்னா அனபாயினி ஸ்ரீஹின்னு புரிஞ்சின்றதுனால அவ தன்னை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய தன்னுள்ள ஒண்ணு அப்படிங்கிறதுனால அத வந்து பெருசா இப்ப சம்திங் நமக்கு வந்து ஒரு நேச்சுரலா ஒரு குணம் இருந்ததுன்னா அத பெருசா நம்ம வந்து தம்மட்டம் அடிச்சுட்டு போக போறது இல்லையே இது இருக்கு எனக்கு இது இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பகவான் இருக்கார் ஏன்னா அவர் வந்து ஒரு ஐடியல் பர்சன் சனாதன தர்மம் யாருனால ரட்சிக்கப்படுறதுன்னா அந்த எந்த குணங்கள் வந்து ஐடியல்லோ அந்த மாதிரி ஒரு ஐடியல் பர்சனா பகவான் வழங்கணும் அததான் இங்க சொல்லிட்டு வர ஆத்ரியது ஏனென்றால் பரம பாகவத பிரசங்க ஏன் அவர் வந்து அதை பெருசா இது பண்ணல கண்டுக்கல அப்படின்னா இப்போ பரம பாகவதேஷு ஏவ பிரகிருஷ்ட சங்கவான் நல்ல ஒரு தான் வந்து தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு இந்த விபூதிகள்லயோ செல்வத்திலேயோ பகவானுக்கு அத்தனை ஈடுபாடு இல்லை இந்த இடத்துல வந்து ந ஆத்ரியத்துங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார் அயம் பாவகான்னு சொல்லி

ஒரு முன்னாடி முந்தின ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா துளசி வந்து இருக்கு இருக்கு அதனால அப்படியே வாசனையா திருவடி அந்த திருவடியை சுத்தின் இருக்கு ஒரு வண்டு இந்த வண்ட பார்த்து வண்டு தனக்கு ஒரு டீச்சரா எடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க லக்ஷ்மி அந்த இடத்துல தத்தாத்திரேயருக்கு வந்து இருபத்தி நாலு குரு இருக்கிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி எடுத்துட்டு இருக்கா சோ அந்த வண்டை பார்த்து தானும் அந்த திருவடியில இருக்கணும்னு நினைக்கிறான் ஈவென்தோ அவளுக்கு வந்து அந்த மார்புல வக்ஷஸ்தலத்துல அவளுக்கு இடம் இருந்தா கூட அவளுக்கு அந்த வண்டு இருக்கிற இடத்த அவ விரும்புறா காமையானா அப்படின்னு சொல்லி முந்தின ஸ்லோகத்தை முடிச்சோம் சோ லக்ஷ்மி துவாம் சேவத்தை இப்படி லக்ஷ்மி உன்னை சேவிக்கிறா கதம் எப்படி சேவிக்கிறான்னா ஏவம்ஹி சாமேனே இப்படிதானே அவன் நினைக்கணும் ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு ஒரு உள்ளர்த்தம் வந்த முந்தின ஸ்லோகத்தினுடைய உள்ளர்த்தத்தையும் சேர்த்து இந்த இந்த இடத்துல விவித்த சரிதையே அனுவர்த்தமானாமங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்றேன் அயம் ஹி சாரக்ராஹி மதுபிரதா இந்த வண்டு இருக்கு அது சாரத்தை மாத்திரம் புரிஞ்சுட்டு இருக்கு எது உண்மையான தத்துவம் எதை நம்ம கெட்டியா எது மத்ததெல்லாம் எதுசசரி அப்படின்னு அந்த வண்டுக்கு தெரியுமா அது சஞ்சலகா பொதுவாகவே சஞ்சலமாக எல்லா இடத்துலயும் சுத்தின் இருக்கக்கூடியது சச்ச அந்த வண்டானது மதுவை மாத்திரம் இருந்து எடுக்கக்கூடிய அந்த வண்டானது அங்கிரிகதாயாம் துளசியாம் ச பரிவாரஹா நிச்சலகா சன்னு அங்க வந்த உடனே அந்த துளசியில அது வந்து அப்படியே நிச்சலமாக அங்கேயே இருந்துட்டு இருக்கு ஏன்னா இன்னும் சாரத்தை எடுத்து முடிக்க முடியல இல்லையா சன்னு ரமதே அங்கேயே சுற்றின் இருக்கான் அந்த வண்டு அங்கிரி லாவண்யம் அத்தியதிகம் சியாது ஆகையினால் சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்த வண்டு கூட பகவானுடைய திருவடிக்கு வந்த உடனே அது அப்படியே அசையாமல் நின்னுட்டு இருக்குன்னா அந்த திருவடியில ஒரு ஒரு அழகு இருக்கணும் இல்லையோ அது அத்தியதிகமாக இருக்கணும் இல்லையோ அப்படின்னு தத்தம் வக்ஷசி ஸ்திதா அபி மார்புல இருந்தா கூட லக்ஷ்மி நினைச்சுக்கிறாளாம் இப்படின்னு இவருடைய ஒரு கற்பனை அந்த இடத்துல நான் மார்புல இருந்தா கூட யோகி ஜனாதி பகு சேவக சங்கர்ஷம் அங்கீகிருத்தியாபி துளசியாசா யோகி ஜனங்கள் எல்லாம் வந்து அங்க அங்க அந்த திருவடியில தானே யோகிகள் எல்லாரும் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து அப்படியே போட்டி போட்டு நிக்கிறாங்க பகவானுடைய திருவடியில துளசி சபத்னியா இருக்கா அதாவது கோ வைஃப் அவ இன்னொரு வைஃப் மாதிரி அங்க இருக்கா அப்படி இருந்தா கூட இத்தனை கூட்டம் இப்ப லக்ஷ்மிக்கு வந்து மார்பலா உக்காந்துட்டு இருக்கா பிரச்சனையே இல்லையோ இல்லையோ யாருக்குமே அந்த பொசிஷன் இல்லையோ இல்லையோ அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாமே நிம்மதியா தனிமையில ஆனா அவளுக்கு என்னன்னா வண்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கே துளசி அங்க இருக்கு யோகிகள் அங்க உட்கார்ந்து இருக்காளே அப்ப திருவடி இதை விட இன்னும் அசத்தியோ அப்படின்னு லக்ஷ்மி நினைச்சுக்கிறாளா என்ன சாரஸ்யம் வருங்க லக்ஷ்மியா சக சாப்பத்யேனாபி இன்னொரு மனைவி அங்க இருந்தா கூட அங்க போய் இருக்கிறதுக்கு தயாரா இருக்காளாம் லக்ஷ்மி சரண சேவிஷ்யாமி அந்த திருவடிகளையே நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ததேவம் அதி ஔக்கியன அணுவர்த்தமானாம் அபி அந்த அனுவர்த்தமானாக்கு இத்தனை பாவம் சொல்லியிருக்கிறார் அப்படி சேவ புரியறா லக்ஷ்மி அப்படின்னா எப்படி சேவிக்கிறா பகவானு இந்த மாதிரி தனிமையில இருந்தா கூட ஜம்முன்னு பகவானோட முகத்தை இன்னும் கிட்டக்க கூட பாக்கலாம் அப்படி இருந்த ஒரு பொசிஷனா இருந்தா கூட அவள் அண்ட் கீழே போனா ஒரே அடிதடி இந்த வண்டு இருக்கு யோகிகள்லாம் வந்து விழறா துளசி உட்கார்ந்து இருக்கா அந்த இடம் இன்னும் அழகா இருக்குமோ ஏன்னா எல்லாரும் வந்து குயறாளே அந்த இடத்துல அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு ஒரு ஆவலுடன் கூட லக்ஷ்மி சேவை சேவிக்கிறானா பகவான் அப்படி இருந்த பொழுதிலும் அதீவ ஆத்ரீயசே நீ ஒன்னும் பெருசா அதை கவனிக்கலையே ஏன்னா பரம பாகவத பிரசங்க பாகவதாலா இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒரு சங்கத்தை தானே நீ விரும்புற பிரகிருஷ்ட சங்கவான் பிரசங்கான்னு எங்கரிச்சு கான்டெக்ட்ன்னு இல்ல இது ஏன்னா பிரசங்கிறத வந்து பல இடங்கள்ல கான்டெக்ட்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து பிரகிருஷ்ட சங்கவான் உனக்கு வந்து அவளுடைய சங்கம் தான் விருப்பப்படுற நீ அப்படி இருக்கக்கூடியவனான சக துவம் பகவான் ஸ்ரீவத்சலக்ஷ்ம திவிஜ அனுபத புண்ணிய ரஜ புனீதா அஹ் இது கிம் அகாகா அப்படி இருக்கிற நீ பரம பக பாஜனகாத்வம் இப்படி பரம சௌபாகியத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய நீ ஐஸ்வர்யம் வீரியம் ஞானம் வைராக்கியம் புகழ் லக்ஷ்மி இப்படி ஆறு லக்ஷணங் ஆறு அஹ் ஐஸ்வர்யங்களோட கூடியவனவராக நீ இருக்கியே பக பாஜனகாத்வம் கதம் கிம் ஒன்ன போய யாராவது இந்த ரெண்டு அப்ஜெக்டிவோட சொல்லுவாளா எப்படி திஜா அனுபத திவிஜ அனுபத புண்ணிய ரஜ் பிராமணர்களினுடைய அனுபத அவர்கள் வந்து உன்னை சேவிக்கிறதுனால பதி லக்னம் அதாவது சேவிக்கிறது அனுபதம் அவளுடைய ஒவ்வொரு பா இதுலயும் ஆக்ஷன்லயும் அவ செய்யக்கூடிய புண்ணியத்தினால என்ன ஒரு தூசி உண்டோ அந்த தூசியினால நீ வந்து புனிதமாக்கப்படுகிறாய் அப்படின்னு சொன்னா நியாயமா பிராமணர்கள் வந்து அதாவது யாகத்துல யஜமானன் போடுற ஹவிசை விட பிராமணன் வந்து த கிருஷ்ணார்பணம்னு சொல்லி ஒரு புடி சாப்பிட்டான்னா அதுதான் எனக்கு வந்து ஒசத்தியான ஒரு சாப்பாடுன்னு சொல்றியே இது நியாயமானு கேட்கிறா சனத்குமாரர்கள் கிம் அகாஹா புனீதா கிம் அகாஹா நீ பவித்திரமாக ஆனாயா என்ன கிம் அகா அகாகானா ஆனாயா அப்படின்னுட்டு அது வந்து லுங்லகாரத்துல மத்தியம புருஷன் சோ தீஜ அனுபத பிராமணர்களினுடைய ஒவ்வொரு அடியிலையும் அவா செய்யக்கூடிய புண்ணியம் அந்த புண்ணியத்தினாலதான் உன்னுடைய ரஜகா அந்த திருவடி அந்த இதுங்கிறது அந்த புண்ணியம் ரஜகா இருக்கே அவர்கள் அர்ப்பணிக்கிறா அதனாலதான் உன்னுடைய தூசி வந்து புனிதமாக்கப்பட்டிருக்கு அல்லது அந்த தூசியினாலதான் நீ புனிதமாக்கப்பட்டாயின்னு சொல்லலாமா இந்த ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மாங்கிறதையும் சொல்றார் லக்ஷ்மாங்கிறது ஸ்ரீவத்ஷம்ங்கிற ஒரு மார்க் உனக்கு இருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி லக்ஷ்மி உன்னுடைய பக்ஷஸ்தலத்துல இருக்கா அது ஒண்ணு இன்னொன்னு ஸ்ரீவத்ஷங்கிறது ஒரு தனி அஹ் மச்சம் மாதிரி ஒன்னு சொல்றோம் பகவானுக்கு இருக்கக்கூடியது ஒரு மறு அதனால அதனால் பவித்திரமாக்கப்பட்ட அது இருக்கிறதுனாலதான் அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமான்னு கேக்குறார் இந்த ரெண்டுமே உனக்கு பூஷணத்துவேன சீக்கிரதவான் அசி வந்து இவாளுடைய ஒரு ரஜஸினாலையும் இந்த ஸ்ரீவத்ஷ லக்ஷ்மாங்கிற அந்த சின்னத்தினாலையும் உனக்கு வந்து நீ ஆக்கப்பட்டாய்னு சொல்றதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்லிடுறா சனத்குமார் அது எதுக்காக அப்ப சொன்னார் பகவான் அப்படின்னா லோக சங்கிரக மாத்திரம் இத்தியர்த்தா உலகத்துக்கு காவிக்கணும் இப்படிதான் நடந்துக்கணும் இப்படிதான் தர்ம முறையில இருக்கணும் இப்படிதான் வந்து மத்தவாளுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட காமிக்கணும் ஒரு பகுமானத்தோட ஜனங்கள ஜனங்களை பார்க்கணும் அதுவும் பாகவதாலா இருக்கக்கூடியவாள பக்தர்களை நம்ம வந்து ஒரு ஒரு பகுமானத்தோட பார்க்கணுங்கிறதுக்கு இது லோக சிக்ஷா பண்றது எஸ்தாம் விவிக்த சரிதைகி இது வந்து இந்த மியூச்சுவல் அட்மிரேஷன் அட்மிரேஷன் சொசைட்டி மாதிரி பகவான் வந்து சனத்குமாரர்களை வந்து அட்மயர் பண்ண சனத்குமாரர்கள் பகவான் இதெல்லாம் நீங்க இப்படி சொல்லலாமா இதெல்லாம் ரைட்டா நீங்கதானே தானே வசதி அப்படின்னு அவா சொல்ல இப்படி ஒவ்வொருத்தருக்கு அவ வந்து சொல்லிக்கிறான் எஸ் தாம் விவிக்த சரிதைகி அனுவர்த்தமானாம் நாத்ரியது பரம பாகவத பிரசங்க சத்வம் திஜானுபத புண்ணிய ரஜ புனீதா ஸ்ரீவத்ச லக்ஷ்ம கிமகாக பகபாஜனஹ துவம் धर्मस्य ते भगवतः त्रियुग त्रिभिः स्वैः पद्भिश्चराचरमिदं द्विजदेवता देवतार्थं नूनं भृतं तदभिघातिरजस्तमश्च सत्वेननो वरदया तनुवा निरस्य धर्ममूर्तीनि समर् ஏன்னா இதெல்லாம் லோக அர்த்தம்னு சொன்னதுனால லோக சங்கிரகம்னா லோகத்துக்கு ஒரு புகட்டுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் லோகத்துக்கு தர்மத்தை புகட்டணும் அப்போ தர்மமூர்த்தியாக இதுக்கு ஏன் பகவான் என்ன தர்மம் புகட்டுறது எல்லாருக்கும் அப்படின்னா தர்மமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் அவன் தான் அது இந்த ஸ்லோகத்துல சொல்ற தர்மஸ்ய தே திரிபிகி ஸ்வைஹி பதைஹி ஈதம் சராசராத்மகம் நூனம் மெயின் சென்டென்ஸ் அசையும் பொருள் அசையா பொருள் நிறைந்த இந்த இவ்வுலகமானது நூனம் நிச்சயமாக இது வந்து தரிக்கப்பட்டது எதனால் திரிபிகி ஸ்வைஹி பதைகி உன்னுடைய மூன்று பதங்களினால் அந்த மூன்று பதம்ங்கிறது இங்க போட்டிருக்காரு திருஷ்வேவ ஆஹ் சௌச்சம் தயா இந்த கலியுகத்துக்கு இன்னும் வரல அதனால இந்த மூன்று தான் சொல்ற தபஹா சௌச்சம் தயா இந்த மூன்று குணங்களினால் திரிபிகி பதைஹி அப்படின்னு ஒரு ரூபம் ஒரு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா த்ரீ ஓ அது வந்து த்ரீ யுகான்னு விட்டு பகவான் அட்ரஸ் பண்றது த்ரீ யுகான மூன்று யுகத்திலும் ஆவிர் பாவம் செய்யக்கூடியவராக இருக்கும் த்ரீ யுக ஹே த்ரீ யுக அது ஒண்ணு இதுதான் பகவான் அட்ரஸ் பண்றது அல்லது யுகம்னாலே யுகலம்னு அர்த்தம் பேர்னு அர்த்தம் மூணு த்ரீ பேர்ஸ் அப்படின்னா ஆறுன்னு ஆயிடுறது த்ரீ இன்டு டூ அந்த ஆறுங்கிறது தான் முந்தின ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய பக பகசப்த வாட்சியாக ஷட்குணாக அதுதான் த்ரீ யுகனால சொல்றது த்ரீ இன்டு டூன்னு சொல்லி சிக்ஸ் ஆறு குணங்கள் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவரே தர்மசிய தே உன்னுடைய தர்மமாக இருக்கக்கூடிய தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தே உன்னுடைய திரிபிகி ஸ்வைஹி பத்பிகி மூன்று கால்களினால் தர்மமூர்த்தியாக எடுக்கும் பொழுது மூன்று நாலு கால்கள் உண்டு அந்த மூன்று கால்களை மாத்திரம் சொல்றார் ஏன்னா மூணு யுகம் கருத்துனால தப ஷௌச்சயாபிகி சத்தியசிய தர்ம விப்ளவே அபி கலௌ அணுவர்த்தமானது த்ரிபிகி இத்தியுக்தம் சத்தியம் அதாவது நாலாவது கால் தர்மமானது இந்த சத்தியம் நாலு யுகத்திலையும் இருக்கு இந்த மூணு குணங்கள் தான் சத்தியம் தபஹா சௌச்சம் தயா இந்த நாலு குணத்தை பத்தி சொல்லிட்டு சத்தியம்ங்கிற குணம் உங்களுக்கு வந்து நாலு யுகத்திலையும் இருக்கு கலியுகத்திலையும் தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இருக்கு அதனாலதான் முதல் மூணு குணத்தை மாத்திரம் சொல்றார் தபகா சௌச்சம் தயா இந்த தபஸ் சௌச்சம்னா இது அஹ் கிளைன்லினஸ் போத் ஆஃப் த மைண்ட் அண்ட் த இது சைடு ரெண்டு விதமான ஹைஜீனியும் சொல்றார் தயா எல்லாருக்கும் ஒரு கம்பேஷன் இந்த மூணு மூணுதான் வந்து தர்மத்தினுடைய மூன்று கால்கள் சத்தியம்ங்கிற ஒத்த பாதம் இருக்கு அது வந்து எல்லா தொடர்ச்சியாக கலியுகம் வரையில் அது இருக்கு அந்த நாலாவது கால் ஏன்னா கடைசி கலியுகத்துல ஒரே ஒரு காலில தானே தர்மம் நின்னுட்டு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தோம் அப்போ அந்த மூன்று கால்களினால் திரிபிகி ஸ்வைகி பதைகி த்விஜ தேவதார்த்தம் த்விஜ பிராமணர்கள் தேவதைகளுக்கும் பிரயோஜனமாக இருப்பதற்காக த்விஜ த்விஜா நாம் தேவதானாம் சர்த்தம் அப்படின்னா த்விஜாம் தேவதா அர்த்தம் கர்ச்சி தே தேவாய த்விஜாய அப்படின்னு அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பகவான் தன்னுடைய அந்த மூன்று பாதங்களினால் ரஜசு தமஸ் இவைகளை விளக்கி சுவம்ங்கற பிரதானமாக இருக்கக்கூடிய தனுவா தன்னுடைய சரீரத்தினால சராச்சரம் இதம் அஹ் இந்த இவ்வுலகத்தை அசையம்பொருள் அசையா பொருள் நிறைந்த இவ்வுலகத்தை பிரிதம் தாங்க தாங்கினார் அவரால் தாங்கப்பட்டது தானே தர்மமூர்த்தியை எடுத்து மூன்று மூன்று கால்கள்னால யாருக்காக இந்த உலகத்தை காப்பாத்துற த்விஜ தேவதா பிராமணர்களுக்காகவும் தேவதைகளுக்காகவும் சோ இந்த இடத்துல த்விஜங்கிறது அகேன் நான் சொல்றது அதுதான் அவளுடைய ஒரு கர்மணா பிராமணா பிளஸ் இது த்விஜங்கரைச்சியே கர்மனா யாரு பிராமணனா இருக்கானோ இந்த இடத்துல நம்ம வந்து பாகவதாள்னையும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அதனால யார் யாரு மனசளவுல அந்த பிராமண குணங்களை வந்து வச்சுண்டு அதுக்கேத்தா மாதிரி அவ நட நடைமுறையில பழகின்றிருக்காளோ தான் இங்க சொல்றாரு தேவதாக்கள் தேவதைகளை எதுக்குன்னா இந்த பிராமணர்கள் யாகம் பண்ண தேவதைகள் பிரீத்தி ஆகவா அவளுடைய பிரயோஜனத்திற்காகவும் ஏன்னும் ஒரு ஒரு தடவையும் பிரச்சனை வர்றது தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து போய் பிரம்மாட்ட சொல்லி பிரம்மாவும் தேவர்களுமாதான் போய் அஹ் விஷ்ணுட்ட கேட்கறா இந்த உலகத்தை நீங்க வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அதனால திவிஜ தேவதா தேவ பிராமணர்கள் தேவதைகள் இவர்களுக்காக இவர்களுடைய பிரயோஜனத்திற்காக நிரஸ்ய எதை கூடியது அந்த தபஸ் சௌச்சம் தயா இது மூன்றுத்தையும் குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சத்வம்பது ரஜஸ்தமஸ் இதை வந்து போக்கடிக்கிறது அல்லது தர்மத்தை அபிகாத்தி கொல்லக்கூடியதாக இருக்கும் ரஜஸ் தமஸ் ரஜஸும் தமஸும் ஜாஸ்தியாக நமக்கு வந்து அந்த அந்த ஆட்டிடியூட் ஆஃப் ரைட் அண்ட் ராங் கொஞ்சம் அந்த லைன்ஸ் வந்து மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் பிகாஸ் அவர் ஆக்டிவிட்டி வில் பி வெரி ஹை தமஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடும் எது ராங்ங்கிற அந்த லைன்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் பிளரிங் அது ஆக கூடாதுங்கிறதுனால அதனால்தான் தர்மத்தை தர்மத்தை கூடியதாக இருக்கும் ரஜஸ் தமஸ் இதை விளக்கி அதை குறைச்சு தர்மத்தை கொல்லக்கூடியதாக இருக்கும் ரஜஹா இந்த அபிகாத்திங்கிறது நபுன்சகலிங்கில இருக்கு போத் ரஜஸ் அண்ட் தமஸ் அதனால ரஜோகுணம் ஜாஸ்தி ஆனாலும் உங்களுக்கு தர்மத்தை குலைக்கும் தமஸ் ஜாஸ்தி ஆனாலும் தர்மத்துக்கு அங்க இந்த தர்மத்தை கூடியதாக இருக்கும் தமஸ் இந்த ரெண்டு குணத்தையும் சத்வேன வரதயா தனுவா நூனம் இதம் சராசரம் ப்ரிதம் சத்வேன சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய வரதயா கொடுக்க கூடியதாக இருக்கும் அல்லது நகா வரதயா ஆஹ் நகா அஸ்மாக்கம் வரதயா எங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுவா தன் வா சத்வமூர்த்தியான அந்த ஒரு சரீரத்துடன் கூட அபிகாதி அந்த தபஸ் சௌச்சாதீனாம் அபிகாத்தகம் தபஸ் சௌச்சம் தயா ஈதை வெட்டக்கூடியதாக இருக்கும் அத ரெண்டுத்தையும் நிரசிய நிராகிருத்திய இந்த தேவர்களுக்கும் த்விஜர்களுக்கும் இவ்வுலகமானது

ச சூன தரேவ நங்ஷிய தவதேவன் அகிரஹீஷியத்து தத் பிரமாணம் நீ ஒருவேளை தர்மத்தை காப்பாத்தலைன்னா வேதத்தை வேதம் அழிஞ்சு போயிடும் தர்மத்தை காப்பாத்தலேன்னா திஜகுலம்பும் கருதும் அழிஞ்சு போயிடும் அது அதனால காப்பாத்தப்படுகின்ற வேதமும் அழிஞ்சு போயிடும் உடனே லோகம் வந்து இதுதான் பிரமாணம்னு எடுத்துருவான் ஏன்னா எத்யாச்சரேஷா தத்ததே இத்தரோ ஜன அஹ் சயத் பிரமாணம் குறுத்தே லோகஸ்தனுவர்த்தி அப்படின்னு கீதையில சொல்லி இருக்குங்கிற ஆச்சரத்தை ஆச்சரணம் இட் அஸ் அ கிவன் இதுதான் கரெக்டோ அப்படின்னு ஒரு தலைவன் இந்த மாதிரி நடந்துட்டான்னா உடனே நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கலாம்னு நமக்கு வந்து அது ஒரு பிரமாணமா ஆயிடுறது இங்க வந்து உலகத்துக்கே தலைவனா இருக்கக்கூடிய பகவான் தர்மத்தை தானே காப்பாத்தணும் அப்போதானே இவ்வுலகமும் அந்த தர்மத்தை நம்மளும் காப்பாத்தணும்னு அதை ஒரு பிரமாணமா எடுத்துப்பா முழுக்க இந்த ஸ்லோகம் வந்து நெகட்டிவ்ல இருக்கு நீ பண்ணலன்னா இவ்வுலகம் இந்த இந்த வேதமானது அடைந்து விடும் ஆகையினால் ஒன்னையே பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளும் இவ்வுலகம் அப்படின்னு எடுத்துக்கிறார் சோ நத்துவம் த்விஜோத்தம குலம் எதி ஆத்ம கோபம் நத்துவம் கோப்தா குலம் கோப்தா ஆத்ம கோபம் ஆத்ம தன்னால் வேண்டியதான உத்தம குலம் வசத்தியாக இருக்கக்கூடிய குலம் பிராமணர் குலத்தை கோப்தா ரக்ஷிப்பவனாக நீ இல்லையே எனில் எதி துவம் நதிஹ துவம் நகங்கரட்சே ஸ்புட்டம் பகிரங்கமாக நீ அவர்களை வந்து ரட்சிக்கிறேன்னு நீ சொல்லலைன்னா அப்போ தருகியேவ அப்பொழுதுதான் சிவகா தேவ பந்த் பந்தாக தவ பந்தாக நங்ஷியதி ஒன்னுடைய இந்த சிவப்பந்தாக இந்த வேர் வேத மார்க்கமானது ரிஷக சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய சிவகா மங்களகரமாக இருக்கக்கூடிய பந்தாக இந்த மார்க்கம் வேத மார்க்கம்ங்கிறது நங்ஷியதி அழிந்து விடும் நஷ்யதி நங்ஷியதி அழிந்து விடும் ஃப்யூச்சர்ல சொல்றார் ஏ ஏன்னா நீ வந்து பிராமணர்களை நீ வந்து ரட்சிக்கலன்னா ஆத்ம கோபம் ஆத்ம கோபம் துவயா ஏவ துவையாயேவரட்சணீயம் உன்னாலேயே ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் த்விஜோத்தமான குலம் பிராம் உத்தமமான பிராமணர்களினுடைய குலமானது அந்த குலத்தினுடைய கோப்தா ரஷிப்பவனாக ரக்ஷகனாக எதி துவம் ந நீ இல்லையே எனில் அதாவது கோப்தான் இருக்கணும் உங்களுக்கு ஷஷ்டி கிடையாது அந்த இடத்துல திருன்னு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல கோபம் த்விஜோத்தம குலம் கோப்தா ந நீ ஒருவேளை ரட்சகனாக இல்லையே எனில் அப்பொழுது ஹே தேவ அஹ் இந்த சூன்றுத்தேன ஓகே 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 எங்க கனெக்ட் பண்றாருன்னு யோசிச்சுருக்கேன் இந்த விஷ்டமாக இருக்கக்கூடிய மேலும் இது மங்களமாக இருக்கக்கூடிய இந்த வேத மார்க்கமானது பந்தாக இந்த வேத மார்க்கமானது உங்களுக்கு வந்து அஹ் தேன சோன்று தேன வார்த்தைகள் அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் ஆஹ் ஓகே இங்க ஸ்ரீதர சுவாமி வந்து நெகட்டிவ்ல போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒரு நிமிஷம் அனரகணம் அசூன்று அக்ரஹிஷ்யத்து உடனே கனெக்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இதை வந்து முதல்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் ஸ்வரஹனேன சூன்று நல்ல வார்த்தைகள் ஒரு மரியாதையுடன் கூட இந்தலத்த நீ வந்து ரட்சிக்கலன்னா அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்பொழுது ஹே தேவ தவ பந்தாகா உன்னுடைய வேத மார்க்கமானது சிவகா பத்தாக மங்களகரமாக இருக்கக்கூடியது சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய உன்னுடைய வேதமார்க்கு ரிஷபஸ்ய தவ வேதமார்க்கி அது அழிந்துவிடும் ஏனென்றால் லோக பிரமாணம் அகிரஹீஷிய இலோகமானது இவ்வுலகமானது தத் பிரமாணம் நீ செய்யக்கூடிய காரியத்தை தான் பிரமாணமாக தவ பிரமாணம் தத் பிரமாணம் அந்த ஒன்னுடைய விஷயத்த அல்லது தவ காரியம் ஏவ பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்கிறாளோ இல்லையோ அக்ரஹிஷ்யத் எடுத்து கொண்டுடுவா ஆகையினால நீ தர்மத்தை ரட்சிக்கலன்னா அவளும் வந்து வேத மார்க்கம் சரி கிடையாது வேத மார்க்கத்தை நம்ம அழிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அதை பிரமாணமாக எடுத்துட்டு அவளும் போவா

இதோ அஹ் தோ அனீஷ்டே விதித்சோ க்மம் ஜனாய் உதாரே நேத்தவா பத பத்த விஷ்வர்த்து க்ஷதம் து தூ சதே வினோத இதனால ஒன்னும் உன்னுடைய தேஜஸ் வந்து உன்னுடைய பிரபாவமானது க்ஷீணம் அடையறதில்லை அதாவது தர்மத்ராணம் பண்றதுனால நமஸ்காரம் எல்லாம் பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுனால உனக்கு இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னா சக்தி எதுவும் குறையாது இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே அப்படிங்கிற தே சத்வநிதேகே சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய நீ ஜனாய க்ஷேமம் விதிச்சோகோ சத்வநிதேகே சத்துவ பிரதானமான நீ ஜனாய க்ஷேமம் விதிச்சோகோ ஜனங்களுக்கு க்ஷேமத்தை பண்ணணும்னு நீ ஆசைப்படுற இல்லையா அதாவது வேத மார்க்கம் நாசம் அடையட்டுமே இப்ப என்ன ஆயிட போறது தத் வேத மார்க்க நாசனம் தத்வத் அதாவது நஷ்யது இது சேத்து தத்த ஆகு தத்து வேத மார்க்க நாசனம் அனபீஷ்டம் இவ இல்லையா உனக்கு பிடிக்காத விஷயம் இல்லையோ ஏன்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ போடுற சோ பகவான் ஒருவேளை இந்த குலத்தை காப்பாத்தல்ல அப்போ வேத மார்க்கம் அழிஞ்சுடுறது அழிஞ்சுட்டு போட்டுமே வாட் இஸ் பிக் டீல் அப்படின்னு கேட்டா அது வந்து உனக்கு இவ அனபீஷ்டமே அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம்தானேங்கிறார் சனத்குமார் அவர்கள் தே உனக்கு இந்த தத்து தத்து அப்படின்னா அந்த வேத மார்க்க நாசனம்ங்கிறது அனபீஷ்டம் இவ பிடிக்காத தானே விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் தானே உனக்கு ஏனென்றால் ஒவ்வொரு அப்செக்டிவும் குடுக்கிறச்சே பகவானுக்கு அந்த வேத மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணணும்ங்கிறது பகவானுடைய ஒரு ஆசைங்கிறதுக்கு உண்டான அப்ஜெக்டிவ்ஸை இங்க சொல்லிட்டு வர சத்வநிதேகே சத்துவ பிரதானமான ஒரு குணத்தை சத்வ சத்துவத்தினுடைய போக்கிஷமாக இருக்கக்கூடியவராக இருப்பவர் நீ எல்லாமே வந்து ஷஷ்டி விபக்தியில இருக்கிறதுனால தேங்குற உமக்கு அப்படிங்கிற வேர்டுக்கு அட்ஜெக்டிவா வருது சத்வநிதேகே சத்வத்துக்கு ஒரு இருப்பிடமாக இருப்பவரும் ஜனாய கஷேமம் விதிச்சோகோ ஜனங்களுக்கு நன்மையை செய்ய விருப்பப்படுகின்றவராக இருப்பவரும் கஷேமம் ஷம் விதாது இச்சோகோ செய்ய விரும்புபவரும் நிஜ சக்தி பிகி உத் அரேகே நிஜ சக்தி தன்னுடைய சக்திகளினால் பலவிதமான மாயா சக்தியினால பலவிதமான அவதாரங்களை எடுத்து அரி எதிரிகளை உத்திருத்த அப்படியே வேரோடு பிடுங்கி எரிஞ்சவர் நிஜ சக்தி பிகிங்கருச்சு இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறாருன்னா நிஜசக்தி பிகி ராஜாதிபிகி உட்பாட்டித்த தர்ம பிரதிபக்ஷியங்கிறார் எதிரிங்கிறச்சே தர்மத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களை ராஜாங்கிற ஒரு தன்னுடைய சக்தி ஏன்னா ஒவ்வொரு ராஜாவும் விஷ்ணுவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்றோம் அப்போ ராஜாக்களிடத்துல தன்னுடைய அம்சத்தை கொடுத்து அந்த அம்சம் மூலியமாக தர்மத்துக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடியவர்களை அழிக்கிற அப்போ ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க தர்ம வழியலுக்கு ஒரு ஒரு இதுவாக இருக்கணும் அரவுகோலாக அவர்தான் இருக்கணும் ராஜா வந்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கணும் அந்த ராஜா அப்போதான் அதர்மம் செய்யக்கூடிய எதிரிகளை அவர் வந்து அழிக்க முடியும் அப்போ நிஜ சக்தி பிகி தன்னுடைய சக்திகளாக இருக்கக்கூடிய அரசர்கள் மூலியமாக உத்த அரேகே எதிரிகள் தர்மத்துக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடியவர்களை உத்ருத வேரோகு வேரோடு பிடுங்கி எடுப்பவன் அடுத்தது திரியதிபதேகே மூவுலகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் விஸ்வ உலகத்தை காப்பாற்றக்கூடியவன் பிரம்மகுலே அவனத்தசியங்கி யுக்தா ஏவ அதனால பிரம்ம பிராமண குலத்திற்கு நீ வந்து ஒரு அவனதி நமஸ்காரத்தை செய்கிறாய் அது ரைட்டு தானே அப்போ அஹ் அஹ் இதெல்லாம் நீ பண்றதுனால நிஜசக்தி பிகி உத்தாரேகே மூன்று உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால உலகத்தையும் காப்பாற்றுறவனாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நிலைப நிலைநாட்டுகின்ற யாகம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு நீ தலை வணங்குகிறாய் ஆத்மார்ப்பணம் அதாவது அந்த கிருஷ்ணனுக்கு அர்ப்பணமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்யும் பிராமணனுக்கு நீ நமஸ்காரம் செய்கிறாய் அவன அவனதசிய ரைட்டா சோ அது அதனால் தே ஏதாவதா தேஜகா கதம் ந ஏதாவதா இந்த மாதிரி நீ செய்யக்கூடிய காரியங்களினால் என்ன காரியங்கள் ஏதாவதா இவைகளினால் அப்படின்னா தர்மத்ரான பிரயோஜனேன அவனதசிய நமனம் கிருத்தவத தவ தேஜகா பிரபாவா ந கஷீணம் க்ஷீணம் நீ நமஸ்காரம் பண்றதுனால உனக்கு என்ன வந்து ஏதாவது பவர் குறைஞ்சு போயிட்டு போறதா இல்லையோ இல்லையோ சோ இப்படி பிராமண குலத்துக்கு யாகம் செய்கிறவர்களுக்கு நீ ஒரு நமஸ்காரம் செய்வதனால் ஏதாவதா மேலும் தர்ம தர்மத்தை ரஷிப்பதனாலும் உனக்கு எந்த ஒரு உன்னுடைய தேஜஸுக்கு எந்த ஒரு க்ஷத்தமும் ஏற்படவில்லை க்ஷீணம் ஆகல குறைவு இல்லை இதெல்லாம் என்ன என் அதர் வேர்ட்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டெட் இட் இஸ் ஒன்லி ஒரு ஒரு லீலா வினோதம் இதெல்லாம் உனக்கு சதே வினோதா இன்னொன்னு லோக சங்கிரஹார்த்தம் உலகத்துக்கு பாடும் புகட்டணுங்கிறதுக்காக நீ பண்ணக்கூடிய செயல்கள் இதனால உனக்கு குறைவு கிடையாது சதே வினோத இது உன்னுடைய லீலை தத்தே அனபீஷ்டமிவ சுவனிதே விதிச்சோ க்ஷேமம் ஜனாய நிஜசக்திபிருதாரேகே நைதாவதா தேஜஹா தேஜஹ் து துஅவத்த சதே வினோத மம் அீஷ பவான் விதத்தே விற்பிம்னு அனுமன்மஹி நிர்வியம் அஸ்மா சுபா உச்சித திரியதாம் ஏனாகசௌ வயம் அயுங்க்மஹி கில்பிஷேன கடைசியா வந்து அவ முடிக்கறிச்சு என்ன சொல்றான்னா அடுத்ததுல இருந்து பகவான் ஆரம்பிக்கிறார் ஸ்பீச் இந்த இடத்துல என்ன சொல்றாரு ரெண்டு பேருக்கும் நீங்க கொடுத்திருக்க கூடிய ஒரு தமம் ஒரு குறைவு அவளுடைய சாபத்துல தண்டனையில நீங்க வந்து ஒரு அஹ் இது குடுத்துருக்கோம் இல்லையோ குறைச்சலா நீங்க வந்து பரவல் மாதிரி என்னத்தையோ மாத்திரம் கொடுத்துருக்கோம் அவளுக்கு வேற என்ன நீங்க விருத்தி குடுத்துருக்கே அவ ஜீவிகா தட் இஸ் அந்த அந்த மூணு ஜென்ம எடுத்து அவ என்ன நடவடிக்கை எடுக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது என்னெல்லாம் நீங்க வந்து விதிச்சிருக்கே இவாளுக்கு இந்த ஜெய

அப்போ தர்மத்துக்கு எப்படி ஒரு ஒரு குலைவு ஏற்படாமல் எவ்வாறு இந்த உலகத்துல வந்து உலகத்தை காப்பாற்ற முடியுமோ அந்த மாதிரிதான் நீங்க இத வந்து ரெடியூஸ் பண்ணிருப்பீங்க இந்த சென்டென்ஸ ஆகையினால எங்களுக்கு அதுல ஆட்சேபனையே இல்லைன்னு சோ எம் தமம் ஹே அதீஷ் அதிபதியாக இருக்கக்கூடியவரே கண்ட்ரோலர் நீங்கதான் சோ ஹே அதீஷ பவான் அனையோஹோ எம் தமம் விதத்தே இவா ரெண்டு பேருக்குமே யம் தமம் என்ன ஒரு தண்டனையை த தமம்ங்கிறது தண்டனை அந்த தண்டனையோ அல்லது வா விருத்தி என்ன ஒரு ஜீவிகா அதாவது அதிக ஜீவிகாங்கிறச்சி உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி அவ வந்து வாழணும் இல்ல இன்னும் வாழணுமா குறைச்சு வாழணுமா அந்த மாதிரி அவளுடைய விருத்தி நடவடிக்கை விவகாரம் இந்த விவகாரமானது அனையோகோ இவ்விருவருக்கும் பவான் எம் விதத்தே நீங்க எதை விதாசியதி எதை கொடுக்கறே எதை அனுகிரகம் பண்றேளோ தத்து அது நிர்வலீகம் அனுமன்மகி எந்த ஒரு உள்ளர்த்தமும் இல்லாமல் கபடமே இல்லாமல் வி அக்ரி டு இட் ஹோல் ஹார்டட்லிங்கிற நிர்வியலீகம் ஹோல் ஹார்டட்லி முழு மனசோட அதை அனுமதிக்கிறோம் அனுமன்மகி இல்ல எங்களுக்கு ஏதாவது உச்சிதமா ஒரு தண்டனை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணித்துனா அப்போ தாராளமா எங்களை நீங்க வந்து அந்த அந்த ஒரு சாபத்தோடையோ இல்ல அந்த ஒரு தண்டனையோடையோ நீங்க வந்து கொடுக்கலாம் ஏன்னா நாங்க வந்து இவாழ ஒரு சாபத்துக்கு உள்ளாக்கிட்டோம் இல்லையா ஏன்னா அகசௌ ஆகச எந்த காரணத்தினால ஆகசௌ அஹ் ஒரு ஒரு பாபத்தில் நிரபராதம் அதாவது அபராதமே பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆஹ் சாரி ஏ அனாகசவு நினைக்கிறேங்க ஒரே நிமிஷம் ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஏன்னா எந்த காரணத்தினால பாபம் செய்தவர்கள்னு ஒரு அர்த்தம் ரெண்டுமே இந்த புத்தகத்துல ஏ அனாகசவுன்னு தான் கரெக்ட் அப்படிதான் இருக்கணும் ஏன்னா அனாகசௌ அநாகசவுன்னு ஏ வயம் எந்த நாங்கள் அநாகசோ அபராதம் செய்யாத இவ்விருவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கில்பிஷேன அயுங்ஷ்மகி இந்த மாதிரி ஒரு பாபத்தோட நாங்க சேர்த்துட்டோமோ ஏ எந்த நாங்கள் ஏ வயம் அநாகசௌ பாபம் செய்யாத இவ்விருவர்களையும் கில்பிஷேன ஒரு சாபத்தோட அயுங்ஷ்மஹி யோசித்த சேர்த்துட்டோம் அந்த காரணத்தினால அஸ்மாசு எங்களுக்கு எங்களிடத்தில் எங்கள் விஷயத்தில் யக தண்டகா உச்சிதா என்ன தண்டனை எங்களுக்கு நீங்க கொடுக்கலாமோ அந்த தண்டனையை பிரியதாம் கொடுக்கப்படட்டும் அந்த தண்டனை கொடுக்கப்படட்டும் நீங்க வேணும்னா யூ கேன் பனிஷ் அஸ் ஆல்சோ பிகாஸ் நாங்க வந்து தப்பே பண்ணாத ரெண்டு பேர்கிட்ட போய் ஒரு சாபத்து கொடுத்துட்டோமே அவ அவர்களுடைய காரியத்தை அவ பார்க்கறாங்கிறத அந்த ஒரு மொமெண்ட்ல சனத்குமாரர்களுக்கு அவர்களுக்கு தோணலையே அப்படின்னு அவ பண்றான் இதுக்கு வந்து அடுத்ததுல ஸ்ரீதர சுவாமி ரொம்ப இதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார் பாப்போம் அப்புறம் எம் வா அனையோகோ தமம் அதீஷ பவான் விதத்தே விற்திம் நுவா தது அனுமன்மஹி நிர்வலீகம் அஸ்மாசு வா ய உச்சிதா திரியதாம் ச ஏ அநாகசௌ வயம் அயுங்க்மஹி கில்பிஷேன இப்போ பகவான் பேசுறார் ஸ்ரீ பகவானு வாச்ச ஓ மேபி இத அடுத்த கிளாஸ் நடத்துறேன் வாகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் எஸ் வக்ஷசி எஸ் அஸ்தே ஹிருதே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே ஒரு லைட் ஜஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆல் தட் தெய்வத்தின் குரல் புத்தகத்துல கடைசி வால்யூம்ல கடைசி செக்ஷன்ல மகாபிரிவா வந்து நமஸ்காரத்தின் மகிமை அப்படின்னு எழுதியிருக்க விஸ்தாரமா எழுதியிருக்க அவர் ஆரம்பிக்கிறார் எனக்கு வந்து இந்த மாதிரி பொசிஷன் வந்ததக்கப்புறம் நான் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணுமோ அவர்க்கெல்லாம் நமஸ்தோம் நமஸ்காரம் பண்ண முடியாம போய் அப்படின்னு இப்படி நடந்துக்கறேன். சரி. ஐ रिकमेंड திஸ் லாஸ்ட் சாப்டர் டு எவ்ரி</body></html> தேங்க்யூ <laughs>